ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஜாகிரஃபி புவியியல் பகுதியிலிருந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ்லாம் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அப்படிங்கிறது குரூப் ஃபோருக்கு இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நமக்கு பொறுத்த வரைக்கும் இது எப்போது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா குரூப் டூ கூட கம்பேர் பண்ணலாம். குரூப் டூக்கு கொடுத்துருக்க சிலபஸில் சில சில பகுதிகளை ரிமூவ் பண்ணிட்டு தான் குரூப் ஃபோருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து இந்திய புவியியல் அப்படிங்கிறது இருக்கும், இங்கே வந்து வெறும் புவியியல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அங்கே இந்தியாவுடைய அமைவிடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இங்கே புவி அமைவிடம்ங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிறது நிறைய ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சமூக புவியியல், மக்கள் சம்மந்தமான மக்கள் பழங்குடியினர்கள், சமூக குழுக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து இங்கே இல்லை. சரிங்களா, ஸோ அப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா சமூக புவியியல், பழங்குடியினர்கள், இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் படிக்க வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு விஷயம் வந்து இந்தியா அமைவிடம் இல்லாமல் புவி அமைவிடம் கொடுத்துருக்காங்க. அப்போ சில விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாக்டாக என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவான ஒரு புரிதல் இல்லை. இந்த குரூப் ஃபோர் முடிஞ்சால் தான் நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த குரூப் டூக்கு சிலபஸ்க்கு இந்தியா ஜியோகிராஃபி அப்படிங்கிறத நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் எல்லாமே நமக்கு வந்து எங்கே மெயினாக எதில் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நமக்கு மெயினாக படிக்க வேண்டிய லெசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10th ஜியோகிராஃபி தான். ஸோ 10th ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் இந்தியாவுடைய அமைவிடம். சரிங்களா, இந்தியாவுடைய அமைவிடம் நிலத்தொற்ற மடிக்கல் இப்போ ஆறுகள் பற்றி எல்லாமே இதில் வந்துடும். அப்புறம் இந்தியாவுடைய காலநிலை, இயற்கை தாவரங்கள் எல்லாமே இதில் வந்துடும். அடுத்து வேளாண்மை கூறுகள் இங்கே வந்துடும். வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இதில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, தனி மனித தொடர் வணிகம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்துடும். இந்த ஃபஸ்ட் 5 படம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து குரூப் 4 அப்படிங்கிறது நமக்கு சிலபஸ் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து நமக்கு 6th to 10th வரைக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 6th to 9th இருக்கக்கூடிய விஷயங்களே கோள்களை பற்றி, அதே மாதிரி வந்து பூமியினுடைய உள்ளமைப்பு எப்படி இருக்குது, பூமியினுடைய மேலே எப்படி மேகங்கள், எப்படி படைமேகங்கள், அந்த மாதிரியான சில சில கான்செப்ட் எல்லாமே கூட நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் குரூப் டூக்கு நம்ம சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் இந்தியன் ஜியோகிராஃபி மட்டும் படிக்கிறாங்க, படித்தா போதுமானதாக இருந்துச்சு. அதாவது 10th மட்டும் படித்தாலே போதுமானதாக இருந்துச்சு. சரிங்களா, ஆனால் இப்போ வந்து என்னன்னா அந்த 10th ஜியோகிராஃபி அதாவது குரூப் டூ சிலபஸ்லேயே சில மாறுதல் மட்டும் பண்ணியிருக்காங்க, புவி அமைவுடன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த புவி அமைவுடன் கொடுத்தனால நம்ம 6th to 9th இருக்கக்கூடிய மற்ற அந்த பூமியினுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி பேஸ் பண்ணியும், பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி பேஸ் பண்ணியும் அதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்டால் என்ன கேட்டால் அது நீங்கள் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதற்கு முன்னாடி குரூப் 4 ஒரு சிலபஸ் இருந்த அப்பயுமே சரி, அப்போ வந்து கோள்களை பற்றி இல்லை பூமியுடைய உள்ளமைப்பு மேலமைப்பு இதை பற்றிலாம் கேட்டப்பயுமே சரி அதுலேருந்து சில கேள்விகள் கேட்பாங்க. மெஜாரிட்டி இம்பார்ட்டன் கொடுத்து கேட்குறது இந்திய புவியியல் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஒரு 5 கேள்வி கேட்குறாங்கன்னா 3 கேள்வி அங்கே பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஒரு கேள்வி கோள்களை பேஸ் பண்ணியும் அந்த மாதிரி இருக்கும், ஒரு கேள்வி வந்து பூமியுடைய நிலத்தோற்றம் அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு கேள்வி இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்பயுமே ஜியோகிராஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமான கேள்விகள் கேட்க மாட்டாங்க, ஒரு 5 கேள்வி 6 கேள்வி அதில் தான் வந்து இருக்கும். அதில் மெஜாரிட்டியான கேள்விகள் உங்களுக்கு வந்து இந்தியன் ஜியோகிராஃபி பேஸ் பண்ணி தான் இருக்கும், அதாவது 10th இருக்கக்கூடிய அந்த ஒரு 5 பாடங்கள் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் இந்திய புவி அமைவிடம் கொடுத்துருக்கனால இந்த பாடங்கள் நான் சொன்னேன், இந்த 5 பாடங்கள் தெளிவாக நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறது பாருங்கள். தெளிவாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த புவி அமைவுடன் கொடுத்துருக்கனால 6th, 7th, 8th பார்த்திங்க அப்படின்னா 6th, 7th பார்த்திங்க அப்படின்னா பூமியினுடைய இதை பேஸ் பண்ணியிருக்கும். பூமிங்கிறது எப்படி அமைவிடம் எப்படி இருக்குது, அதாவது பூமி வந்து 23 டிகிரி சாய்வாக இருக்குது, எப்படி சுற்றுது, என்ன மாதிரி இருக்குது, அதை பேஸ் பண்ண சில படங்கள் இருக்கும். அது மட்டும் லைட்டாக அதோடைய கான்செப்ட் என்ன, அதில் முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து இதிலே மற்றபடி வந்து நமக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து இயற்கை அமைப்புகள் இருந்து நமக்கு வேளாண் முறைகள், தகவல் தொடர்பு, போக்குவரத்து இது வரைக்குமே வந்து உங்களுக்கு இதிலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிவிடும். ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் கொடுத்துருக்காங்களே தமிழ்நாடு இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி, இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தியும் வந்து நான் சொன்னேன் 7th ஒரு லெசன் சொன்னாலே அதிலே கவர் ஆகிடும். இந்த பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9th வந்து பேரிடர் மேலாண்மைன்னு ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த பாடத்தில் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து 11th, 12th வந்து உங்களுக்கு பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிற பாடம் வரும். ஓகேங்களா, அது இல்லாமல் 9th இருக்கும், 8th, 7th வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதில் நிறைய பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்காது. பொதுவாக பேரிடர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நிலச்சரி வந்தால் என்ன பண்ணணும், இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சும்மா ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் மேக்ஸிமம் அப்படி அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே கெஸ் பண்ணி போகிறதால தான் இருக்கும். சரிங்களா, எங்கேயாவது வந்து பேரிடர் மேலாண்மை ஆணையம் இல்லை இதுக்கான ஏதோ ஒரு சட்டம் ஏற்று இருக்காங்க அந்த மாதிரியான ஃபேக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க அந்த பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிற டாப்பிக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 11th பார்த்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பேணத்தகுந்த இந்த 5th படம் நீங்கள் கலாச்சார அரசியல் புவியியல் அப்படிங்கிறது இது விட்டுருங்க, இது ஸ்கிப் பண்ணிடுங்க, இது குரூப் 2 சிலபஸ் தான் இருக்குது, இது வேணாம். 7th படம் பார்த்திங்க அப்படின்னா பேணத்தகுந்த மேம்பாடு அப்படிங்கிறது ஒரு பாடம் இருக்குது. சரிங்களா, இது சுற்றுச்சூழல் பேஸ் பண்ணி இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வந்து 11th ஓகேங்களா, அது வந்து 12th ஜியோகிராஃபியில் 7th லெசன் ஓகேங்களா, பேணத்தகுந்த மேம்பாடு அப்படிங்கிற லெசன். இதில் வந்து லாஸ்ட் குரூப் 4 கூட இதுலேருந்து ஒரு மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்போ வேணை தகுந்த மேம்பாடு அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இருந்து. சரிங்களா, ஸோ இந்த பாடம் வந்து அட்லீஸ்ட் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு, பாக்ஸு, புக் பேக்கு இது மட்டுமாச்சு படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதே பேஸ் பண்ணி இருக்கிற பாடம் பார்த்தீங்கன்னா 11th ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய உயிர்கோளம், இதுலேருந்து கேள்விகள் குரூப் 2 வந்துட்டு தான் இருக்குது. ஸோ உயிர்கோளம் அப்படிங்கிற லெசன். சரிங்களா, ஸோ இதுவும் சுற்றுச்சூழல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நோட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பாக்ஸு, புக் பேக்கு இது மட்டுமாச்சு படித்து வச்சுக்கோங்க. இது இல்லாமல் சுற்றுச்சூழல்னு பார்த்தீங்கன்னா 6th to 9th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th 6th லெசன் மனிதனும் சுற்றுச்சூழலும் அப்படிங்கிற லெசன். இந்த படம் இம்பார்ட்டன்ட்,
இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ இந்த மூணு படம் சுற்றுச்சூழல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லெசன். ஸோ இந்த டாப்பிக்கு இது படிச்சுக்கோங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி உங்களுக்கு யூனிட் 9 வந்துடும் சரிங்களா. யூனிட் 9 நம்ம வந்து அதை பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் இந்தியன் ஜியாகிரஃபிக்கு 10th இருக்கக்கூடிய 5 லெசன். அது இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு வந்து உங்களுக்கு 11th 12th 9th இதில் இருக்கக்கூடிய அந்த 3 லெசன். பேரிடர் மேலாண்மைக்கு 8th 9th 10th 8th 9th 7th 8th 9th அது இல்லாமல் வந்து 11th 12th பேரிடர் பற்றி இருக்கும். பேசிக்காக அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த முக்கியமான ஃபேக்டை மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது அந்த ஆணையமோ சட்டமோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மட்டும் பார்த்துக்கோங்க. போதுமானது, ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். அந்த எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த புவி அமைவிடம் இந்த மாதிரி இந்த பகுதிகளுக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது நீங்கள் நான் சொன்னதெல்லாம் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா 6th 7th அந்த பூமியை பேஸ் பண்ணி இருக்கிறது, பூமியுடைய அமைவிடம் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஃபேக்ட் வந்து சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. எனாஃப் இதில் இருக்கக்கூடிய ஒரு 6 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னாலே இதுக்குள்ளேயே உங்களுக்கான 5 க்வெஷ்சன் வரைக்கும் 5 க்வெஷ்சன் மேக்ஸிமம் போனால் 6 க்வெஷ்சனுமே உங்களுக்கு இதிலேயே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டிய லெசன். இதை தாண்டி நீங்கள் வந்து 6th 9th இருக்கக்கூடிய பூமியுடைய உள்ளமைப்பு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சியால்சிமா இதை பற்றிலாம் இந்த தவிர படிக்கணும்னு கேட்டால் இப்போதைக்கு டைம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு எக்ஸாம் எழுதலாம். ஆனால் நீங்கள் இந்த டைமில் வந்து படிக்கணுங்கிற அவசியம் படிக்கணுங்கிற டைம் படிக்கிறதுக்கான டைமும் இல்லை, அதேமாதிரி அவசியம் இல்லை. அவ்வளோ தெளிவான சிலபஸ்லாம் கொடுக்கல ஓகேங்களா. எல்லாமே இந்தியன் ஜியாகிரபி பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பூமி அமைவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் சொன்ன விஷயங்களே போதுமான அளவில் இருக்கும் தைரியமாக படிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஜியாகிரபி பற்றினா வேற்று ஷூடி வீடியோ. அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா. தேங்க்யூ.